ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தர்பூசணி நாற்று. ஆக்சுவலாக நாற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம எங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே பயிரிட்டுற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருக்கு தர்பூசணி ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இங்கே தர்பூசணி இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நீர் பாசனம் அதிகமாக தேவைப்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சொட்டு நீர் பாசனம் தான். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தேவைப்படாது, வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ இந்த ஷீட் போட்டதுனால பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற தண்ணி வந்து அதிகமாக ஆவியாகாது. அதனால தான் இந்த ஷீட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இந்த தர்பூசணி நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 நாற்று தேவைப்படும். பயிரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 55 to 60 நாள் அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிடும். ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 டன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். தர்பூசணியோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதனோட ரேட் அவங்க எடுக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15 to 20 ருபீஸ் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அதுக்கு மேலேயும் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மழை சீசன் அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு கீழே ஆகிடும். அதாவது அந்த அவங்க எடுக்கிற ரேட்டை பொறுத்து தான் ப்ராஃபிட்டாக இல்லை நல்ல ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக முடிவு பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக ப்ராஃபிட் தான் வரும் இந்த இதில். அதனால தான் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் அதிகமாக இதை பயிரிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.